வணக்கம். மலேசியாவில் கென்டிங் மலையில் அமைந்துள்ள ஸ்காய் கெசினோவில் கொள்ளை அல்லது தீ சம்பவம் ஏற்பட்டதாக கூறப்படுவதை காவல்துறை மறுத்துள்ளது. கெசினோவிற்குள் இருந்து யாரும் வெளியே வரவும் உள்ளே செல்லவும் முடியவில்லை என்று குறிப்பிட்டு சமூக வலைத்தளத்தில் காணொளி ஒன்று வைரலாகியிருந்தது. அந்த காணொளியில் கெசினோவிற்குள் கொள்ளை அல்லது தீ பற்றியிருக்கலாம் என கூறப்பட்டிருந்தது. இவ்விவகாரம் தொடர்பாக எந்த ஒரு போலீஸ் புகாரும் பெறப்படவில்லை என பென்தோங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜைஹா முகமது கஹா தெரிவித்துள்ளார். இதனிடையே ரெசார்ட் வேர்ல்ட் கென்டிங் நிறுவனம் நேற்று முன்தினம் பொய்யான தீ எச்சரிக்கையால் ஸ்காய் கெசினோ நுழைவாயிலின் அவசர கதவில் கோளாறு ஏற்பட்டதாக தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. குலூஸ் லாங்கூரில் இரு நாட்களாக காணாமல் போயிருந்த பெண் ஒருவர் ஆற்றில் மூழ்கி சடலமாக மீட்கப்பட்டார். 57 வயதான அவரது உடல் குலூஸ் லாங்கூர் குவாலா குபுபாருவில் உள்ள சமயப்பள்ளி ஒன்றின் அருகாமையில் உள்ள ஆற்றில் கண்டெடுக்கப்பட்டது. அந்த பெண்ணின் வீட்டிலிருந்து சுமார் 100 மீட்டர் தூரத்தில் இருக்கும் ஆற்றில் அந்த பெண்ணின் உடல் மிதப்பதை அவரது மகன் கண்டு தகவல் கொடுத்ததாக குலூஸ் லாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்யான் அப்துல்லா தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. தேசிய தினத்தை முன்னிட்டு நாட்டில் இம்மாதம் செப்டம்பர் 30 வரை மாற்றுத்திறனாளிகள் ரயில் பேருந்து போக்குவரத்து சேவையை 1 மாதத்திற்கு இலவசமாக பயன்படுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த இலவச போக்குவரத்து சேவையை மக்கள் சமூக நலத்துறையுடன் பதிந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான அட்டையை வைத்திருப்பவர்களும் மை ரபிட் மாற்றுத்திறனாளிகளுக்கான அட்டையை வைத்திருப்பவர்களும் பெற முடியும் எனவும் போக்குவரத்து அமைச்சர் வி காசியம் தெரிவித்துள்ளார். 1 MDB ஊழல் தொடர்பில் தேடப்பட்டு வரும் தொழிலதிபர் ஜோலோ சீனாவில் தலைமறைவாக இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. யூடியூபில் வெளியாகியிருக்கும் ஜோலோ எங்கே எனும் முதல் தொடரில் பில்லியன் டாலர் வேல் எனும் நூலை எழுதி வெளியிட்ட எழுத்தாளர் பிரெட்லி ஹோப் அந்த விபரத்தை வெளியிட்டிருக்கின்றார். அந்த தொடரில் அவர் மற்றொரு எழுத்தாளர் டாம் ராய்ட்டுடன் இணைந்து ஷாங்காய் நகரில் உள்ள டிஸ்னிலேண்டில் ஜோலோ அடையாளம் தெரியாத மேலும் 2 நபர்களுடன் இருக்கும் படத்தை வெளியிட்டிருக்கின்றார். இச்சம்பவம் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. அந்த புகைப்படம் கடந்த 2019 டிசம்பர் 24 எடுக்கப்பட்டதாக அந்த எழுத்தாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் ஜோலோவிற்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டில் இவ்வாண்டு முதல் தொடங்கி ஆகஸ்ட் 29 வரை கள்ளக்குடியேறிகளை வேலைக்கு அமர்த்தியதற்காகவும் அடைக்கலம் வழங்கியதற்காகவும் குடிநுழைவுத்துறையினர் 211 முதலாளிகளை கைது செய்துள்ளனர். கைதான அந்த முதலாளிகளில் பெரும்பாலோர் உள்நாட்டவர்கள். இவ்வேளையில் பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ், வியட்நாம், தென்கொரியா முதலிய நாடுகளைச் சேர்ந்த முதலாளிகளும் கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குநர் கைரூல் டிசாமி டவுட் தெரிவித்தார். ஜொஹோர் கூலாயில் இருக்கும் கூலாய் மலையை ஏறும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த 62 முதியவர் திடீரென மரணமடைந்தார். மலை அடிவாரத்தில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை சென்றிருந்த அந்த ஆடவருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் மயங்கி விழுந்ததாக தீயணைப்புத்துறையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் அந்த நபரை சோதனை செய்தபோது அவர் அங்கேயே இறந்து விட்டதாக உறுதி செய்யப்பட்டதாக அத்தீயணைப்பு அதிகாரி குறிப்பிட்டார். நகர் புக்கிட் பின்தாங்கில் பேராங்காடி ஒன்றின் முன் போலீஸ் அதிகாரியை நோக்கி ஆபாச சைகையை காட்டிய வெளிநாட்டு ஆடவனை போலீசார் கைது செய்தனர். இச்சம்பவம் தொடர்பான காணொளி சமூக வலைதளத்தில் வைரலாக பகிரப்பட்டதை அடுத்து அந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக டாங் வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் நூர் டெல்ஹான்யா தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அந்த ஆடவன் தற்போது 3 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. SRC ஊழல் வழக்கில் முன்னாள் பிரதமர் நஜீப் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் வேளையில் அதனை அடுத்தபடியாக நஜீப்பின் துணைவியார் ரொஸ்மா மன்சூர் சரவா புறநகர் பள்ளிகளுக்கான சூரிய மின்சக்தி திட்டம் தொடர்பில் ரொஸ்மா மன்சூர் மீது சுமத்தப்பட்ட 3 ஊழல் குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளி என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்து நீதியினை நிலைநாட்டியுள்ளது. இச்சம்பவம் நாட்டு மக்களிடையே பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டு மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய தலைவர்களே பணத்தின் மீது மோகம் கொண்டு குற்றவாளிகளாக இருப்பது வாக்களித்த மக்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. நம் நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம் நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.